சித்தர்கள் தரிசனம் டாக்டர் ஓவர்த்தி மாமரிசி சொல்லப்பட்டார். ஆக ஒரு தாயக்கட்டத்தின் அமைப்பிலே இந்த மீனாட்சியம்மன் ஆலயமும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் மேல்நிலை சூழ்நிலையாக இருந்தாலும் கூட இந்த மாயக்கட்டம் என்று சொல்லக்கூடிய மாயசக்திகளின் ரகசியம், நரிகளின் அந்த ஊ என்ற ஊஞ்சல் சக்தி ஒரு மாய தாயக்கட்டமாக சூட்சும சக்தியாக வயிலை வெள்ளம் வந்து பொழுது இந்த நரிகள் குதிரையை நரியாக்கி அந்த நரிகளின் ஊழியர்கள் சப்தத்தின் மூலம் மாணிக்க வாசகர் அந்த சூட்சும சக்தியை இங்கே அமைத்து காட்டி இந்த சதுரங்கள் எல்லாமே ஒரு 45 டிகிரி கோணத்திலே வளைந்த சக்தியாக புனர்பூசம் என்று சொல்லக்கூடிய அந்த புனர்பூச நட்சத்திரத்தின் தன்மையிலே இயங்குகின்ற சக்தியாக இந்த உலக சக்திகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்ற உண்மையின் வழியிலே சென்று அப்படி ஒரு மீனாட்சியம்மன் ஆலயத்தை காக்கின்ற சக்தியாக, இந்த மாயச்சக்கரத்தின் வேர் சக்தியாக, இதை காக்கின்ற ஒரு குரு சக்தியாக எவ்வாறு குருவாயூர் ஆலயம் பாதாளாஞ்சன கல்லால் கட்டப்பட்டது என்ற ஒரு ஆங்கில நூலை சுட்டிக்காட்டி நவபாசன நூலை எழுதுவதற்கான ஒரு மனதைரியத்தை ஈஸ்வர மகரிஷி நமக்கு திருவள்ளுவர் வழங்கினாரோ, அப்படிப்பட்ட இரண்டு நாகங்கள் இணைகின்ற அந்த தன்மையை மாணிக்க வாசகர் தன்னுடைய ஆவுடையார் கோவில் ஆலயத்திலே அந்த ஆ உடையார் என்றால் நாக உலகம் என்ற அர்த்தம். அந்த ஆ என்பது சூரியனாக இருக்கிறது. அந்த சூரியன் 7 விதமான நாகங்களுக்கு 7 விதமான குதிரைகள் மூலம் இந்த நரிசக்தி என்று சொல்லக்கூடிய அந்த தாயக்கட்ட சக்தியே 7 என்ற நிலையிலாக இந்த உலகத்திலே செங்கோண முக்கோணம் என்று சொல்கின்ற நிலையிலே சாய்வு 45 டிகிரி கோணத்திலே இலைகளின் நரம்புகளிலே செலுத்தி செல்கின்ற ரகசியமெல்லாம் இந்த புனர்பூச நட்சத்திரத்திலே இருக்கிறது. இந்த புனர்பூச நட்சத்திரம் இந்த 45 டிகிரி கோணத்திலே சாய்ந்த ஒரு நேர்கோடாக ஒரு நீண்ட திருவின் அமைப்பாக இருக்கிறது என்பதையெல்லாம் ஜோதிட ஆய்வாளர்கள் மிக அற்புதமாக ஆராய்ந்து இந்த உலகத்திற்காக சிதறல் வழிநிலையிலே காட்டியிருக்கிறார்கள். இந்த உண்மையை உணர்ந்த மாணிக்க வாசகர் இந்த புனர்பூச நட்சத்திரத்தின் அமைப்பிலே தான் இந்த ஆலயத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார். இதிலே ஆண் நாய் என்று சொல்லக்கூடிய நாய் என்ற தன்மையிலும் இந்த நட்சத்திரங்கள் திருவாதிரை மிருகசீடம் புனர்பூச நட்சத்திரங்களின் இணைப்பிலே விஸ்வாமித்திரன் நாய்க்கழியை உண்டான் என்று சொல்வார்கள். புனர்பூசம் என்றால் பூசம் என்பது தேவர்களுக்கான ஒரு ஒளிநிலை பிறக்கக்கூடிய மாதம். இதுவே ஞான ஒளியாக, ஆன்மீக ஒளியாக, சிற்றின்பத்தின் தங்க ஒளியாக, பேரின்பத்தின் தங்க ஒளியாக எல்லாம் செயல்படக்கூடிய தன்மையை மாணிக்க வாசகர் அங்கே இந்த 2 நாகங்களைத்தான், நாகங்களிலே சங்கநாகம் பத்மநாகம் என்று 2 நாகங்கள் இருக்கின்றன. இந்த சங்கநாதன் பத்மநாயகத்தான் சங்கநிதி பத்மநிதி என்று இந்த உலகத்திற்கு சங்கநிதி என்று சொல்லக்கூடிய சங்கநிதியும் பத்மநிதி என்று சொல்லக்கூடிய அந்த பத்ம நிதியும் வழங்கக்கூடிய தன்மையாக அந்த சங்கநிதி பத்மநிதி என்பதை குபேரன்களிலே அமைத்து காட்டி அந்த குபேரனுக்கு தச நாதங்களின் சக்தியிலே 10 தலை ராவணனாக 10 தலை காட்டுக்கெல்லாம் தசரதன்தான் அவன் குபேரனுடன் உடன் பிறந்தவனாக இருந்தான் என்ற உண்மையிலெல்லாம் இந்த தொடர் சங்கிலி நிலையிலே தெரிய வருகிறது. ஆக இந்த மீனாட்சியம்மன் ஆலயத்தின் நிலையிலே அந்த சூரியனின் கதிர்கள், அதன் நாகத்தின் 45 டிகிரி சக்தி, இலையிலே இருக்கக்கூடிய நரம்பு சக்தி மொத்தத்தையும் இணைத்து அந்த திருப்பரந்தூரிலே அந்த ஆவுடையார் கோவிலை அமைத்திருக்கிறார் மாணிக்க வாசகர் என்ற ரகசியம் இப்பொழுது தெரிய வருகிறது, புரிய வருகிறது. இன்னும் அந்த ஆலயத்தை பற்றி தனியாக பேச வேண்டிய நிலை இருக்கிறது. அப்பொழுது இவையெல்லாம் தெரிய வருகின்ற தன்மையாக நமக்குள்ளே வெளிப்படும் என்ற உண்மையின் பக்கம் சென்று நாம் நடுநிலையில் நின்று வெற்றிகள் பல காண்போம். ஓம் ஓம் ஓம். சித்தர்கள் தரிசனம் டாக்டர் ஓவர்த்தி மாமரிசி.